பதிகமாக இன்று ஒரு பதிகத்தை ஞான சம்பந்தர் அருளிய ஒரு பதிகத்தில் ஒரு பாட்டை சிந்திக்க இருக்கிறோம். திருப்பாச்சலராச்சிரமம் என்கிற அருமையான ஒரு தலம், அந்த தலத்தில் அருளிய பாடல்தான் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த பாட்டுக்கு ஒரு வரலாறு உண்டு. கொல்லிமழவன் என்கிற ஒரு மன்னன், அவனுக்கு ஒரு மகள் இருந்தாள். அவளுக்கு முயலகன்னு ஒரு நோய், அப்பப்போ வலி போகிறோம், உடனே மயக்கம் ஆகிடுவோம். அப்படி ஒரு வலிக்கு பேர் முயலகன் நோயின்னு பேர். கிட்டத்தட்ட அது கோமா ஸ்டேஜின்னு தான் அர்த்தம். இப்போ இந்த கரோனாவால் பாதிக்கப்பட்டவங்களும் கடைசி நிலையில் கோமா மாதிரி தானே இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு நிலையில் ஞானசம்பந்தர் பாடி அந்த முயலகன் நோயை நீக்கி அந்த மங்கையை நல்ல உயர்நிலை அடைய செய்தார், ஆரோக்கியமான வாழ்வு வாழ வகை செய்தார் என்பதான அந்த வரலாற்று பதிகம் தான் இது. இப்போ ஒரு ஞான சம்பந்தர் தோன்றலையேங்கிறது தான் எனக்கு வருத்தம். வெப்பு நோயை போக்கினார், அதே மாதிரி அடியார்களுடைய நளிர் சுரத்தை தீர்த்தார், இறந்து போனவர்களையெல்லாம் கூட சடையா எனுமால் பாடி மகனை எழுப்பினார். இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அந்த மாதிரி ஞான சம்பந்தர் போன்ற அருளாளர்கள் இருந்தால் இந்த கொரோனா ஏன் கிட்ட வருது என்றாலும், அவர்கள் பாடிய பாடலை நாம் பாடினால் சற்று ஏற குறைய அந்த பலன் இருக்குங்கிறாங்க. இந்த கண்ணுக்குட்டிக்கு தான் மாடு பசுமாடு பால் கொடுக்கும், கண்ணுக்குட்டி ஒரு காலத்தில் இறந்து போச்சுன்னா இந்த வைக்கோல் பசு கன்றுக்கும் மாடு பால் கொடுக்கும் போல, அதை மாதிரி நாம் வைக்கோல் கன்று மாதிரி அந்த பாடலை பாடினா கொஞ்சம் நமக்கு பலன் உண்டு என்று நினைத்துத்தான் அந்த பாடலை நாம் பாடணும். இப்போ அந்த பாடலை நாம் சிந்திக்க இருக்கிறோம். அருமையான ஒரு பாடல். துணிவளர் திங்கள் துளங்கி விளங்க சுடர் சடை சுற்றி முடித்து பணிவளர் கொள்கையர் பாரிடம் சூழ் ஆரிடமும் பலிதேர்வர் அணிவளர் கோலமலாம் செய்து பாச்சில ராமச்சிரமத்துறைகின்ற மணி வளர் கண்டரோ மங்கையை வாட மயல் செய்வதோ இவர் மாண்பே என்பது அந்த பாடல். இதில் சந்திரன் எப்படி இருந்தான், அழிய போகிற நிலையில் இருந்தான் அந்த சந்திரன். தட்சனுடைய சாபத்தினால தன்னுடைய கலைகள் எல்லாம் தேய்ந்து இன்னும் ஒரே ஒரு கீற்று தான் இருக்கு. அடுத்த நாள் இருந்து அந்த சந்திரன் அழிஞ்சிடுவான். கடைசி நிலை சந்திரன் இறந்து போவதற்கான கடைசி நிலை. அந்த நிலையில் சிவபெருமானை சந்திரன் தஞ்சமடைந்தான். உடனே சுவாமி என்ன பண்ணார், அவனை தூக்கி தலையில் வச்சுட்டார், காலில் விழுந்தவனை தூக்கி தலையில் வச்சுட்டார். வச்சுட்டு அது எப்படி இருக்கான் அந்த சந்திரனா, துணி வளர் திங்கள் துளங்கி விளங்க, அந்த திங்கள்ங்கிற சந்திரன் துளங்குது விளங்குதுன்னு ரெண்டு அருமையான வார்த்தையை போய் பெய்கிறார் ஞான சம்பந்தன். அப்போ உயிர் பிச்சை கொடுத்து அவன் ஒளியாக காட்சி அளிக்கிறான். இதோ பாருங்கள், சிவபெருமானை தந்தமடைந்தேன், அவர் சிரசிலே என்னை வைத்திருக்கிறார், இப்பொழுது நான் ஒளிர்கிறேன் என்று சொல்கிறார். சுவாமியே தன்னுடைய பிறைசூடின்னு பேர் வச்சிருக்கார், சந்திரமௌழின்னு பேர் வச்சிருக்கார், சந்திரசேகரன்னு பேர் வச்சிருக்கார். இதெல்லாம் எதுக்காகனா, சந்திரனுக்கு ஒரு அடியாருக்கு அபயம் கொடுத்ததுனால சுவாமியே தன் பேரை மாற்றிக்கிட்டாருன்னா பார்த்துங்களேன். அப்படிப்பட்ட ஒரு அருள் தெய்வம் தான் நம்முடைய சிவபெருமான். துணி வளர் திங்கள், துணினா சின்னது, துணிக்கப்படுவதுனால துணின் சின்னதாக இருந்த அந்த திங்கள் வளர்கிறதான். துளங்கி விளங்க நல்ல பிரகாசமாக இருக்குது. நான் இன்றைக்கு பிரகாசமாக இருப்பதற்கு காரணம் சிவபெருமான் தான் சொல்கிற மாதிரி அது இருக்குது. அது சந்திரன் அண்ணாண்ட இன்னாண்ட விழுந்துடாமல் இந்த பெண்கள்லாம்
இப்போ பூ வச்சுக்கும்போது ஒரு ஹேர் கிளிப்பு போடுற மாதிரி என்ன பண்ணாரா ஒரு சுவாமி, தடையில் அந்த தலையில் அந்த சந்திரனை வச்சு சுடர் சடை சுற்றி முடித்து, அந்த முடியினாலேயே அந்த சந்திரன் கீழே கீழே விழுந்துடாதபடி ஜாக்கிரதையாக முடித்து வச்சுருக்காருன்னு என்னம்மா ஒரு நயம் பாடுறார் பாருங்க. அப்போது சந்திரனுக்கு அருள் புரிஞ்சனி, இந்த கொல்லிமழவனுடைய மகளுக்கு அருள் செய்ய மாட்டாயா? இது உன்னுடைய மாண்பான் நக்கல் பண்ணுறார் சுவாமியே. இப்படி இந்த பொண்ணை படாத பாடுபடுத்துறியே, அதுவா உன்னுடைய மாண்பு? அப்படி இருக்கக்கூடாது. நீ சந்திரனுக்கு அருள் புரிஞ்ச வராச்சே, நீ இந்த பொண்ணுக்கும் அருள் புரியணும்னு ஒரு விஷயத்தை அருமையாக சொல்கிறார். துணி வளர் திங்கள் துளங்கி விளங்க சுடர் சடை சுற்றி முடித்து. நீ எப்படிப்பட்டவன்? பணிவளர் கொள்கையர் பாரிடம் சூழ ஆரிடமும் பலி தேர்வர். பணி உங்கள்கிட்ட பாம்பு கூட கொஞ்சுதுப்பா. நீ உனக்கு பகைவனே யாரும் கிடையாது, பகைவன் இருந்தால் தானே அவன் நடிக்கிறான். ஸோ நஞ்சாக இருக்கிற அந்த பாம்பு கூட உன் மேலே தவழுகிறது, அதனால் நீ அதை வளர்க்குற மாதிரி இருக்க. பணி வளர் கொள்கையர் பாரிடமும் சூழ, எல்லா பூதங்களோடு நீ சூழ்ந்து ஆரிடமும் பலி, எல்லா வலிமையும் இருந்தாலும் நீ என்ன செய்கிறாய்? பலி ஏற்கிறாய், உணவு ஏற்கிறாய், பிட்சாடனராக வருகிறாய். உன்னுடைய எளிவந்த தன்மையை நினைத்து இந்த உலகமே போற்றுகிறது. ஆரியிடமும் பலி தேர்வர், பலின்னா உணவுன்னு அர்த்தம். அணிவளர் கோலமலாம் செய்து பாச்சிலராச்சிரமத்து உரைகின்ற, இருக்கிற அருமையான அழகான பொருள்கள் எல்லாம் சுவாமிக்கு அந்த ஊரில் திரு பாச்சலர் ஆச்சிரமத்தில் உரைகின்ற சிவனுக்கு அந்த ஊர் மக்கள்லாம் நிறைய அணிகளெல்லாம் போட்டிருக்கிறாங்க. பூவாலையும் நகையாலையும் சுவாமிக்கு அலங்காரம் பண்ணி பார்ப்பது ஒரு அழகு. அதனால் அணிவளர் கோலம் எல்லாம் செய்து என்னென்ன வகையில் சுவாமிக்கு அலங்காரம் பண்ண முடியுமோ, எந்தெந்த தினசா செய்ய முடியுமோ, அந்த மாதிரி எல்லாம் அந்த ஊர் மக்கள் எல்லாம் அந்த சுவாமிக்கு அலங்காரம் செய்கிறார்கள், ஆபரணம் கூட்டுகிறார்கள், நல்ல உயர்ந்த வஸ்திரத்தை சாத்துகிறார்கள். அதெல்லாம் சொல்கிறார். அணிவளர் கோலம் எல்லாம் செய்து எந்தெந்த வகையில் ஒல்லும் வகையால் சுவாமிக்கு அலங்காரம் பண்ணுறாங்களா? அப்படி சுவாமிக்கு அணிவளர் கோலம் எல்லாம் செய்து பாச்சிலராத்தமர்த்து உரைகின்ற மணிவளர் கண்டரோ, அப்பா நீ ஏற்கனவே என்ன பண்ண, தேவர்களுக்காக அமிர்தத்தை சாப்பிட்டுட்டு இந்த இடத்துல கண்டங்கரியராக இருக்க, அப்படி நீலகண்டமாக இருக்கிற, அதனால் மணிவளர் கண்டரோ மங்கையை வாட மயல் செய்வதோ இவர் மாண்பு. இதுதான் உன்னுடைய மாண்பா, இதுதான் உன்னுடைய கருணையா என்று கேட்டு ஞானசம்பந்தருக்கு அவ்வளோ உரிமையோடு கேட்குறார் சுவாமியை. நம்மெல்லாம் கேட்க முடியாது அப்படிலாம். சுவாமியை உரிமை பாராட்டி மகன் இல்லையா அவரு சுவாமி? அதனால் ஞானசம்பந்தருக்கு தந்தை இல்லையா இறைவன்? அதனால் அப்பாட்ட உரிமையோடு போய் கேட்குறார். இந்த மங்கையை இப்படி வாட செய்யாதே, அவளுக்கு உயிர் பிச்சை கொடு, அவளுடைய நோயை நீக்கு, முயலகன் நோயை நீக்குன்னு சொல்கிறார். உடனே சுவாமியை நீக்குறார் பாருங்க, தான் முக்கியம். அது மாதிரி இந்த பாடலை பாடினா கொரோனாவை நீக்கிடுவார்னு எளியனுடைய எண்ணம். இது எல்லாரும் படிக்கணுங்கிற என்ற ஆர்வத்தில் தான் இதெல்லாம் போடுறோம். அதனால் அதில் என்னென்ன விஷயம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இதில் நாலுலேயும் நாலு வரியிலையும் வளர் வளர்னு இருக்குது பாருங்க. அதாவது நல்ல மங்களமான பொருளாக இருக்குது. துணி வளர் திங்கள், பணி வளர் கொள்கையர், அணி வளர் கோலம், மணி வளர் கண்டர், எல்லாம் வளர் வளருங்கிற ஒரு மங்களமான சொல் அந்த பாட்டில் பெய்திருப்பதுனால இது நிச்சயமாக நோய் நீக்கி நம்மளை எல்லாம் நல்ல வளரச் செய்யும், வையகத்தில் வாழ்வாங்கு வாழச் செய்யும் என்பது இந்த பாடலில் நல்லா நமக்கு தெரிகிறது. இந்த பாடலை பாடுவதன் மூலம் கரோனா நோயானது தீரும், மக்கள் எல்லாம் மாண்புற வாழ்வார்கள். என்ன அவர் சொல்கிறார, இவர் மாண்பே என்று சொல்லுவதனால மாண்போடு வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அதை சொன்னார் என்று சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். இந்த உரையை வழங்கியவர் சிதம்பரம் ஓரியண்டல் பள்ளியின் தாளாளர் ஜா ராகவன் என்பதை பணிவோடு தெரிவிக்கிறேன். இதில் சில குறைநிறைகள் இருந்தாலும் தாங்கள் எடுத்து சொல்லுமாறும் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். காசி யாத்திரை அமைப்பாளர் என்ற முறையிலே இந்த வேண்டுகோளை தங்களுக்கெல்லாம் வைக்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.